அன்பிற்குரிய டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் டூரிங் டாக்கிஸ் ப்ரீமியம் கிளப்பில் ஆகும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த டூரிங் டாக்கிஸ் ப்ரீமியத்தில் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன டூரிங் டாகிஸ்னுடைய பல நிகழ்ச்சிகளை முன்னதாக நீங்கள் கண்டு கழிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகின் பல முக்கியமான நட்சத்திரங்கள் டூரிங் டாக்கிஸ் ப்ரீமியம் கிளப்பினுடைய அங்கத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள் சாய் சித்ரா நேர்காணல்கள் மாரத்தான் என்ற பெயரிலே ஒளிபரப்பாவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இனி அந்த மாரத்தான் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டூரிங் டாக்கேஸ்டைய பிரீமியம் மெம்பராக இருப்பது அவசியம் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறையாவது நேரலையிலே உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் இது போன்ற இன்னும் பல ஆச்சரியங்கள் டூரிங் டாக்கேஸ் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பிலே காத்து கொண்டிருக்கின்றன அதனால் தவறாமல் நீங்கள் அனைவரும் டூரிங் டாக்ஸ் பிரீமியம் மெம்பராக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நாம தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் கேள்வி இந்தியன் டு மூவி ஃப்ளாப் ஆனது இயக்குனர் சங்கர் மற்றும் நடிகர் கமலஹாசனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அண்ட் கமலஹாசனாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே நடிகர் கமலஹாசன் உங்ககிட்ட இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா சார்னு காஞ்சிபுரத்திலிருந்து வெயில் கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே பலமுறை இந்த நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன் ஒரு கதாநாயனை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து படங்களுடைய தோல்வி கூட அவங்கள பாதிக்காது ஆனால் டேரக்டர் நிலை அப்படி இல்லை சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ரசிகர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கிறது ரசிகர் மத்தியிலே குறைந்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை அடுத்தடுத்த படங்களில் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு சங்கருக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தீபாவளிக்கு மைக்கேல் மதன காமராஜ அவசர போலீஸ் புதுப்பாட்டு போன்ற படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த எந்த படங்களுமே சரியா ஓடலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பத்திரிகைகளில் முன்வைக்கப்பட்டுச்சு இருந்தாலுமே கமலுடைய படங்கள் மற்றும் வெள்ளி விழா கொண்டாடிச்சு அது எப்படி சார் அப்படின்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க புதுப்பாட்டு அவசர போலீஸ் ஆகிய படங்களோடு ஒப்பிடும்போது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம மைக்கேல் மதன காமராஜனை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை அந்த படம் வெளியான போது சந்திக்கலை சந்திரமுகி படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்த ஸ்வர்ணாங்கிற அந்த கேரக்டர் இப்போ தமிழில் எந்த படங்கள்லயும் பெருசாக பார்க்க இல்லையே வேற எந்த லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க சந்திரமுகி படத்துல வடிவேலுவின் ஜோடியாக நடித்த ஸ்வர்ணா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய பல மொழிகளில் நடித்த நடிகை ஜேக்கப் என்பவரை மணந்து கொண்டு இப்போ அமெரிக்காவில் அவங்க செட்டில் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க சமீபத்தில் எந்த படத்திலயும் ஸ்வர்ணா நடிக்கல மிஸ்கின் சார் எப்பதான் மேடை நாகரிகத்தை கத்துப்பாருன்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க மிஷ்கின் அவருக்கென்று ஒரு பேச்சு வழக்கத்தை வச்சிருக்காரு அது தான் எல்லா மேடைகள்லயும் அவர் பேசுறாரு அவர் அப்படி பேசுறதை பற்றி தான் நீங்கள் மேடை நாகரிகம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தை அவர் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை மலையாள மூவி டைரக்டர் ஃபாசில் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ரஃபி கேட்டிருக்காங்க ஃபாசில் மனதை வருடக்கூடிய பல கதைகளை தமிழிலும் மலையாளத்திலும் திரைப்படமாக கொடுத்தவர் அவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் எல்லோருடனும் மிகவும் கண்ணியத்தோடு பழக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் அவர் அந்த வெற்றி தன்னுடைய பார்த்து இருந்தவர் அவர் நீங்க தங்களான் படம் பார்த்தீங்களா சார் அது எதனால மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அண்ட் அந்த படம் வெற்றி படமா அமையுமான்னு ரவிக்குமார் கேட்டிருக்காங்க நான் இன்னும் தங்களான் படத்தை பார்க்கல விமர்சன ரீதியாக ஒட்டுமொத்த பாராட்டை தங்களான் திரைப்படம் பெறவில்லை என்றாலும் வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் ராக்கர்ஸ் பைரசி இது எல்லாத்தையும் முற்றிலுமா ஒழிச்சுட்டா இந்த தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் அப்புறம் ஓடிடியில் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அதிகரிப்பாங்க அப்படின்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க தமிழ் ராக்கர்ஸ் ஸ்ரீராம் ஆகியவர்களை ஒட்டுமொத்தமாக ஒழித்தோம் என்றால் திரையரங்குக்கு வந்து திரைப்படங்களை பார்க்கின்ற ரசிகருடைய எண்ணிக்கையும் ஓடிடியிலே திரைப்படங்களை பார்க்கின்ற ரசிகருடைய எண்ணிக்கையும் குறைந்தபட்சம் இருபத்தி சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப கொட்டுக்காலி படத்துல மியூசிக்கே இல்லாம படத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி கன்னடாலையுமே திதின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்திலையுமே எந்த பாடலும் மியூசிக்கும் கிடையாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா பெங்களூர்ல இருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க இசை இல்லாமல் கன்னடத்திலேயே உருவாக்கப்பட்ட திதி என்ற திரைப்படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெற்றது மட்டும் இல்லாமல் தேசிய உறுதியும் வென்ற திரைப்படமாக அமைந்தது ஆல்பர்ட் டிஜ்காண்டிய ரோப் திரைப்படம் உட்பட ஆங்கிலத்திலும் பல திரைப்படங்கள் இசை இல்லாமல் வெளிவந்திருக்கின்றன

பிராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் இல்ல அரசியலுக்கு வரேன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர்னு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நடிகர் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சது தான் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று ரஜினிகாந்த் அறிவிப்பதற்கு முன்னாலேயே கமல்ஹாசன் கட்சியை தொடங்கி நடத்தவும் ஆரம்பித்து விட்டார் அதனால ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கும் கமல்ஹாசன் கட்சியை தொடங்கியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் தான் சிவகார்த்திகேனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் எப்பவுமே தனுஷ் எந்த மேடையிலும் சொன்னது கிடையாது ஆனால் கொட்டுக்காலி ட்ரெயிலர் சிவகார்த்திகேன் பேசின விதம் முகசுழிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இவர் யாரை மீன் பண்ணுறாரு தனுஷியா இல்ல வேற எதுவும் நடிகரையான ஸ்ரீலங்கால இருந்துக்காலி படத்துடைய அறிமுக விழாவிலே பேசும்போது சிவகார்த்திகே எந்த பற்றி குறிப்பிடல அப்படி இருந்தோம் பல ஊடகங்களில் அவர் தனுஷ பத்தி தான் பேசினார் அப்படின்னு தொடர்ந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல சிவகார்த்திகனுடைய மனசுலேயும் சில பாதிப்புகள் இருக்கலாம் அதை வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு சத்யா மூவிஸ்ல அதிகமா நடிச்சது ரஜினியா இல்ல கமலானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க ராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் பணக்காரன் பாட்சா என்று சத்யா மூவிஸ்னுடைய தயாரிப்பிலே ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யா மூவிஸ் நிறுவனத்தில் நடித்த படம்னா ரெண்டு தான் ஒன்னு காக்கி சட்டை இன்னொன்னு காதல் பரிசு

வேறு கலைஞர்கள் விட்டு அந்த பாத்திரங்களுக்கு பேச வைக்கிறாங்க இது வரைக்கும் தான் தயாரிக்கக்கூடிய எந்த படத்துக்காகவும் வந்துட்டு கலாநிதி மாறன் நேரில் போனதெல்லாம் கிடையாது ஆனால் ஜெயிலர் டூ படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக அவரே நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனார்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இது மரியாதை நிமித்தமாக போனாரா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்தும் மதிஷாந்த் கேட்டிருக்காங்க கலாநிதி மாறன் அவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே நல்ல புரிதல் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் அந்த அளவுக்கு மதிக்கிறவங்க அதன் காரணமாக கூட ஜெயிலர் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ படமாக்கப்பட்ட போது அங்கே கலாநிதி மாறன் சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது கொட்டுக்காளி படத்துக்கு மியூசிக் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த டேரக்டர் ட்ரெய்லரில் மட்டும் அந்த சத்தங்கள் எல்லாம் சேர்த்து தாளத்தோட ஒரு இசையை உருவாக்கியிருக்காரு அந்த ட்ரெய்லரில் போட்டிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு திவ்யா கேட்டிருக்காங்க கொட்டுக்காளி படத்துக்கு இசை தேவையில்லை அப்படின்ற முடிவு எடுத்த அந்த படத்தின் இயக்குனரான பி எஸ் வினோத்ராஜ் இசை மாதிரி எல்லாம் அந்த சத்தங்களை தொகுத்து தரல அந்தந்த இடங்களுக்கு என்னென்ன சத்தங்கள் தேவையோ அதை மட்டும்தான் அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு முழு படத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களால் இதை பற்றி இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கங்குவா படத்தில் ரெண்டு சூரியன் நடிக்கிறாங்களா ஏன் அது ட்ரெய்லரில் காட்டவே இல்லைன்னு சென்னையிலருந்து நிர்மலா இருக்காங்க ட்ரெய்லரில் எல்லா முடிச்சுகளையும் அவுத்துட்டாங்கன்னா அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கும் கங்குவா படத்துல கார்த்திக் முழுநீள கதாபாத்திரத்துல நடிக்கிறாரான்னு சென்னையில இருந்து சித்ரா கேட்டிருக்காங்க கங்குவா படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே கார்த்திக் நிற்கிறார் ஆனா முழுநீள கதாபாத்திரத்திலே அவர் நடிக்கல ரஜினி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாரான்னு முக்குடல்ல இருந்து கண்ணன் கேட்டிருக்காரு ரஜினி மனதளவுலே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இல்ல விஜயை நேரிலே சந்திக்கும்போது உங்களுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என்று சொல்லலாம் ஆனா பொது அறிவிக்க மாட்டார் விஜயகாந்த் அண்ட் ராதிகா ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சென்னையிலிருந்து இருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க விஜயகாந்த் ராதிகா ஆகிய இருவரும் காதலித்தது மிக பழமையான செய்தி அந்த செய்தியை பத்தி இப்ப எதுக்காக நீங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு படத்தில் லைவ் டப்பிங்கான நீட் என்ன இருக்குது ஏன்னா லைவ் டப்பிங் பண்ணும்போது ஆக்டர்ஸோட எக்ஸ்பிரஷனும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அண்ட் எக்ஸ்ட்ராவாக நாய்ஸாக இருக்குது இது நிறைய பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க ஸோ லைவ் டப்பிங் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு புனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க பறந்த வெளிகளில் படப்பிடிப்பு நடத்தும் இந்த லைவ் சவுண்டை பதிவு பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் அதனால தான் தங்கலான் திரைப்படத்தில் இந்த சவுண்ட் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற காட்சிகளை படமாக்கும் போது பொறியாளரோடு முன்கூட்டியே கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அந்த காட்சிகளெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்து எந்த ஒரு தகவல் ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய உருவாக்கத்துக்கு பின்னாலையும் பல கதைகள் இருக்கின்றன மின்சார கனவு படத்தின் நடிப்பதற்கு கதாநாயகனாக பிரபுதேவாவை எப்படி ஏவிஎம் சரவணன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற விஷயத்தை பற்றி இதே நிகழ்ச்சியில் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஏவம் நிறுவனத்தினுடைய ஜெமினி திரைப்படம் உருவான விதத்தை பற்றி தான் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த படத்துக்கு யாரை கதாநாயகனாக போடலாம் அப்படின்ற விவாதம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்றுக் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டவரில் ரொம்ப முக்கியமானவர் ஏவிஎம் நிறுவனத்துடைய படங்களை தொடர்ந்து விநியோகிப்பரும் ஏவிஎம் சரவணனுடைய மிக நெருங்கிய நண்பருமான ஆனந்தா பிச்சே சுரேஷ் யாரை கதாநாயகனா போடலாம் அப்படின்னு ஏவிஎம் சரணன் பேசி கொண்டிருந்த போது விக்ரமை கதாநாயகனா போட்டு ஏன் நீங்கள் ஒரு படத்தை எடுக்கக்கூடாது அவர் நடிக்கிற படம்லாம் மிகச்சிறப்பாக ஓடுது அவரும் நல்லா நடிக்கிறாரு என்றார் ஆனந்தா சுரேஷ் அவர் சொன்ன யோசனை நல்ல யோசனையாக தெரியவே உடனடியாக விக்ரமை தொடர்பு கொண்டார் ஏவிஎம் சரவணா அவரும் மறு பேச்சின்று ஏவி நிறுவனத்திலே ஒரு படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார் அடுத்து இயக்குனர் பிரச்சனை யாரை இயக்குனராக போடலாம் அப்படின்னு மீண்டும் சரவணன் கேட்டபோது அங்கே பக்கத்தில் இருந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளரான பெருதுளசி பழனிவேல் சரணை போட்டு படம் எடுக்கலாங்க சமீப காலத்தில் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்குது என்ற யோசனையை சொன்னார் அவர் உடனடியாக சரணை அழைத்து பேசினார் ஏவிஎம் சரவணன் சில நிபந்தனைகளோடு ஏவிஎம் படத்தை இயக்க ஒப்புக்கொண்டாலும் சரண் சொன்ன கதை ஏவிஎம் சரணனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அடுத்து என்ன பேர் படத்துக்கு வைக்கிறது அப்படின்னு இப்போ சரண் பல பெயர்களை ஏவிம் சரவனுக்கு சொன்னார் ஆனால் அந்த பெயர் எதுவும் ஏவிம் சரவணுக்கு திருப்தி அளிக்கல பேரை பொறுத்த வரைக்கும் கேட்டவுடனே கேட்சியாக இருக்கணும் அப்படி ஒரு பெயரை சொல்லுங்க அப்படின்னு ஏவி எம் சரவணன் சொன்னபோது ஜெமினி அப்படின்னு பெயர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் சரவண் ஏவிஎம்மின் ஜெமினி அப்படின்ற பெயரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சரவணனுக்கு பட்டாலும் பொதுவாக நாலு பேர்த்த கலந்து ஆலோசிக்காமல் இது போன்ற விஷயங்கள்லாம் முடிவெடுக்க மாட்டார் சரவணன் அதன் காரணமாக தனக்கு தெரிந்த சில விநியோகத்திற்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பெயர் வைக்கலான் இருக்கோம் எப்படி இருக்கும் என்று அவர்களது அபிப்பிராயத்தை கேட்டார் எல்லோரும் ஒரு இப்படி ஒரே பேரில் ரெண்டு ஸ்டூடியோக்குரிய பெயர் வந்ததே இல்லை மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதன் காரணமாகத்தான் தான் வி ஜெமினி என்ற பெயர்லேயே அந்த படம் உருவானது மிகப்பெரிய வெற்றிப்படமாகவும் அமைந்தது நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது மீண்டும் அடுத்த இளைஞிலே சந்திப்போம் ஒரு பக்கம் விஷாலு இன்னொரு பக்கம் தனுஷ் பேரில் தான் வெளிப்படையாக சங்கத்திலேருந்து அறிவிச்சு அவங்க ரெண்டு பேர் பேரில் இந்த தடை தொடருதா இதுக்கிடையில தடையை மீறி தனுஷனுடைய இளையராஜா படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க இருந்ததாகவும் தயாரிப்பாளர் சங்கம் நிறுத்திட்டதாகவும் ஒரு செய்தி வெளியில் இருக்கு யார் படத்தையும் நிறுத்தணுன்றது நம்ம நோக்கம் இல்லை நம்ம தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட இழப்பை சரி பண்ணணும் தான் சொல்றோம் சமீபத்தில் நீங்க மிஷ்கனுடைய தம்பியினுடைய இயக்கத்தில் படத்தை உருவாக்கி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்க தயாரிச்சப்படாது அந்த படத்துல என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டது அளவுக்கு நான் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான் சின்ன முதலீட்டு படம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு அது வந்து எனக்கு கை கிடைக்காமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த சூழ்நிலை ஒரு பெரிய நமக்கும் ஒரு நல்ல கதை கிடைச்சிது சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் டாட் கோ